ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ்ல ஜாலியா ஷாப்பிங் பண்ணுங்க. பிகாஸ் ரொம்ப சூப்பரான பிரைஸ் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. சோ நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு நான் புதியவன். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருடைய வாயிலாக, எங்களுக்கு நடத்தும் பாடங்கள் வாயிலாக சட்டப்பேரவையின் வரலாற்றை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த வரையில் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை அண்மை காலத்தில் எந்த ஆளுநரும் திருப்பி அனுப்பிய வரலாறு இல்லை. தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றில் மிகவும் முக்கியமானது 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு அங்கீகாரமும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பையும் பெற்றது. ஆனால் அதற்கு மசோதா 1993 ஜனவரி 30 தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு 31 நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்த மருத்துவம் மற்றும் பொறியியல் தேர்வுகளுக்கான நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்வதற்கான சட்டம் கடந்த 2006 டிசம்பர் 6 தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியை அனுமதிப்பதற்கான சட்ட மசோதா 2017 ஜனவரி 21 தாக்கல் செய்யப்பட்டு உடனடியாக நிறைவேற்றப்பட்டது. இவை அனைத்துமே பொது பட்டியலில் உள்ள துறைகள் தொடர்பானவை. ஆனால் எந்த ஆளுநரும் இந்த சட்டங்களை திருப்பி அனுப்பவில்லை. அது மட்டுமன்றி இந்த சட்டங்கள் அனைத்தும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசின் பரிந்துரையின் குடியரசுத் தலைவரை ஒப்புதல் பெறப்பட்டன. இவை அனைத்தையும் கடந்த 69% இடஒதுக்கீட்டுக்கான தமிழக அரசின் சட்டத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்தினை பாதுகாப்பை பெறுவதற்காக மத்திய அரசே 76 அரசியல் சட்டத்திருத்த மசோதையை உருவாக்கி 1994 ஜூலை 23 நாடாளுமன்ற மக்களவையிலும் அதன் பின்னர் மாநிலங்களையும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றியது. தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டங்கள் ஆளுநராலும் குடியரசுத் தலைவராலும் எவ்வளவு மாண்புடன் கையாளப்பட்டன என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த உதாரணங்களை கூறினேன். அவ்வளவு ஏன், தமிழ்நாட்டு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்காக இரு சட்டங்கள் கடந்த 2017 ஜனவரி 31 அப்போதைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டன. அப்போதும் கூட அச்சட்டங்கள் ஆளுநர் ஒப்புதல் குறித்து அளித்து குடியரசனுடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க மறுத்து மத்திய அரசு திரும்பி அனுப்பி வைத்தது. அதன் காரணமாக தான் கடந்த செப்டம்பர் 33 புதிய நீட் விலக்கு சட்டத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டு மக்கள் அறிய விரும்புவதெல்லாம், 2017 சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த ஆளுநர் மாளிகை இப்போது திருப்பி அனுப்பியது ஏன், அதில் இல்லாத குறை இதில் என்ன இருக்கிறது, நீட் விலக்கு சட்டத்தை திருப்பி அனுப்பியதற்காக ஆளுநர் மாளிகை கூறியுள்ள காரணங்கள் அனைத்துமே எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாகும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும் ரத்து செய்யப்பட வேண்டும். நீட் தேர்வு சமூக நீதியை சூறையாடுகிறதே தவிர எந்த வகையிலும் சமூக நீதியை பாதுகாக்கவில்லை. இதற்கு ஏராளமான ஆதாரங்களை கடந்த 5 மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வை அறிமுகம் செய்வதற்காக மத்திய அரசில் கூறப்பட்ட இரு முக்கிய காரணங்கள், நீட் தேர்வு வந்தால் மருத்துவ கல்வியின் தரம் உயரும், மருத்துவ கல்வி வணிகம் ஆகாது, தடுக்கப்பட வேண்டுதான். ஆனால் அந்த நோக்கங்கள் நிறைவேற்றவில்லை. பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு மாணவர் இயற்பியலில் 0 வேதியியலில் 15 உயிரியலில் 85 100 மதிப்பெண்களுடன் மருத்துவ மாணவராயிருக்கிறார். அதாவது நீட் தேர்வில் 720 மதிப்பெண்களுக்கு 100 மதிப்பெண், வெறும் 13.88% மதிப்பெண் பெற்றால் மருத்துவம் சேர முடிகிறது. 12 பொதுத் தேர்வில் இந்த மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி பெற முடியாது. மற்றொரு புறம் 12 1200 1100 கூடுதலான மதிப்பெண் பெற்றவர்கள் கூட மருத்துவ படிப்பில் சேர முடியவில்லை. நீட் தேர்வில் 300 கூடுதலான மதிப்பெண் எடுத்தவர்களால் கூட மருத்துவ படிப்பில் சேர முடியவில்லை. இதன் மூலம் தெரிய வருவது, மருத்துவ கல்வியில் சேருவதை தீர்மானிப்பது தகுதியல்ல, பணம் என்பதுதான். இதன் மூலம் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதற்காக கூறப்பட்ட இரு காரணங்களும் பொய்யாகிவிட்டன. அதனால் நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவது மிகவும் பொருத்தமானது, நியாயமானது. இந்த சட்ட மசோதாவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. ஆனால் தமிழக சட்டப்பேரவையில் இப்போது நிறைவேற்றப்படும் நீட் விலக்கு சட்ட மசோதாவுக்கு தமிழக ஆளுநர் காலம் தாமதிக்காமல் உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும். தமிழ்நாட்டில் 2021-22 மருத்துவர் மாணவர் சேர்க்கை இப்போதுதான் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த ஆண்டுக்கான நீட் தேர்வு இன்னும் சில வாரங்களில் அறிவிக்கப்பட்டுவிடும். அதற்கு முன்பாக நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்று தர வேண்டியது கடமையும் பொறுப்பும்
தமிழக அரசுக்கு இருக்கிறது. இன்று நிறைவேற்றப்படும் மசோதாவுக்கு ஆளுநர் கண்டிப்பாக ஒப்புதல் அளித்துதான் ஆக வேண்டும். அதற்கு பிறகு குடியரசு தின ஒப்புதலை விரைவாக பெறுவதற்கு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். அதற்கான செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும். நீட் விளக்கு சட்டத்திற்கு ஆளுநரின் ஒப்புதல் கிடைத்த பிறகு அடுத்த சில நாட்களில் தமிழக முதல்வர் தலைமையிலான அனைத்து கட்சி குழு தில்லிக்கு சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து நீட் விளக்கு சட்டத்திற்கு விரைவாக ஒப்புதல் அளிக்கும்படி வலியுறுத்த வேண்டும். நீட் விளக்கு சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறுவதற்காக நடவடிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், சட்ட அமைச்சகம், குடியரசுத் தலைவர் மாளிகை ஆகிய அமைப்புகளுடன் ஒருங்கிணைப்பதற்காக தமிழக அரசின் மூத்த அமைச்சர்கள் துறை செயலாளர்கள் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை தமிழக முதல்வர் தமிழக அரசு அமைக்க வேண்டும் என்று 2022-23 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் இல்லாமல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் அமைவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த சீட் இந்த மசோதாவை பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக ஆதரித்து வரவேற்று அமைகிறது. நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள். மாண்புமிகு பேர